ஹாய் என் அன்பு மக்களே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்ல சாப்பாடா? இன்றைக்கி வேலைக்கிழமை கவுச்சி சாப்பிடக்கூடாது. நான் வேலைக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன், அதுதான் பிரச்சனை. நான் வந்து சாம்பார் ரசம் அப்பளம் கொஞ்சோண்டு சாதம், இப்போ கொஞ்சம் ருசி தெரியுது எனக்கு, சாப்பிட்றேன். ஒரு 3 மாதமாக என்னால் சாப்பிட முடியல, இவ்வளோண்டு சாப்பாடு போன வாரம்லாம் சாப்பிட்டேன். ஆனால் இன்றைக்கி நல்லா சாப்பிட்றேன், சந்தோஷமாக இருக்கேன். சரியா? எல்லாம் வந்து நீங்கள் கொடுத்த ஆதரவு. வந்து யூடியூப்பில் இன்னொருலாம் நான் 1 ரூபா சம்பாதிக்கல, நம்புங்கடா. இப்போ கூட நான் வந்து சந்திரன்கிட்ட கொடுத்துட்டேன் பொறுப்பை, என்னோடய அட்மின் அவன். ஏன்னா அவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான்னு ஒரு நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு அவன் மேலே. அதனால் கண்டிப்பாக அவன் எனக்கு, அம்மா நீங்கள் சம்பாரித்து ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கி நீங்கள் வீடியோ போடணும், அவனோட ஆசைகள் பாருங்கள். உங்களை எவ்வளோலாம் தப்பாக பேச, 4 வருஷம் கஷ்டங்க, இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ பொய்யான வதந்திகள், ஏமாற்றங்கள், பொய்யாக ஒரு என் மேலே எப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லி, வெளியால் தான் சொல்கிறேன்னு பார்த்தா வீட்டில் சொந்த பந்தமே வந்து பொய்யாக சொல்லி, சாதாரண இதுக்கு பொருளுக்கும் பணத்துக்கும் பேசுகிற பேச்சா பேசினாங்க, இப்போ அனுபவிக்கிறாங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கடவுள் பார்த்துருக்காரு, ஓ நீ அந்த அமுதாவை இவ்வளோ கஷ்டப்படுத்தினியா படுங்கன்னு. ஆமாம், இந்த சுபாஷ் வீடியோ போட்டான் பார்த்தேன். ஏம்மா ஷீலா, உனக்கு லைக் தான் முக்கியம். ஏன்பா சங்கர், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிற, அது உண்மையாக பொய்யா அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாசமாக இருக்கான்னு சொல்கிறா, அதுவும் தெரியாது. ஆனால் ஷீலா, அன்னைக்கு நீ என்னை நையாண்டி கிண்டல் என்னென்னவோ பண்ண, துர்கா நான் சலீட்டடிக்கிறேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், மண்ணுவாரி அரைச்சேன், எல்லாத்தையும் உன்னை மன்னித்தேன் இல்லையா? நான் உன்னை திட்டின அப்புறம் நான் மன்னித்தேன். பொய்யா வதந்தி, ஜெயிலில் இருக்காங்க, கழுவி கழுவி குடிங்க, குடிச்சு குடிச்சு கலங்க, அப்படிலாம் என்னென்ன ஆட்டம் என்னென்ன பாட்டம் பாடினேன். ஆனால் கடவுள் இருக்கார் பார்த்தியா, இன்றைக்கி சுபாஷ் உன்னை வீடியோ போட்டிருக்கான், எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஒரு பெண்மையை கேவலப்படுத்துகிற மாதிரி போட்டிருக்கான் பார்த்தியா, அப்பாப்பா ஆண்டவா, அப்படியே ஒரு மாதிரி எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அது எனக்கு தெரியாது ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யா தெரியாது. ஆனால் லைக்குக்காக எது வேணாலும் சொல்லுவாங்கன்னு கம்முன்னு இருக்கியே, ஏம்மா ஒரு போலீஸில் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியாது? ஆ, அப்போ அவன் திட்டினா கூட லைக் தான் சொல்லி சந்தோஷத்தில் இருக்கீங்க. இப்படி நீங்கள்லாம் இடம் கொடுக்கறதுனால தான் ஆம்பளைங்க கெட்டு போகிறாங்க, எல்லாரும் பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு திரிய ஆரம்பிச்சிருவாங்க. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி வீடியோலாம் போடக்கூடாது சொல்லிடு நீங்கள், இல்லை கம்ப்ளைண்ட்டு கொடுத்துரு. தவறு, பெண்களை ரொம்ப அந்த சுபாஷ் அசிங்கப்படுத்திகிட்ருக்கான். அவனோட கருத்தெல்லாம் போய் பார்த்தேன், என் செல்ல பிள்ளைங்க, அருவு தம்பிங்க, அழகு தம்பிங்க, அழகழகாக தப்பு தப்பாக நீங்கள் அவனை என்னென்ன அவன் தப்பு தப்பாக பண்ணானோ அதுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி பேசியிருக்கு. உண்மையை உங்களை எல்லாம் நான் பாராட்டுறேன் தம்பி, எல்லாருமே கெட்டவங்கன்னு நினச்சேன், எல்லாரும் கெட்டவங்கள, நல்லவங்களோ என் செல்ல பிள்ளைங்க இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன ஒன்றும் இல்லை, அவன் வீடியோக்கள் பார்க்குற மாதிரி இல்லை, இன்ஸ்டாகிராமில் பா ஒரு அப்பா லிங்கியை வச்சுக்கிட்டு காட்டுறான் அந்த பொண்ணை. எனக்கு அப்படி கண்ணு கலங்கிட்டேன் மத்தியானம் எனக்கு சந்திரன் அனுப்பிச்சி விட்டான், அப்பா கேராயிட்டேன், இப்படி கூட ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை அசிங்கப்படுவானா? பாவம் இல்லையா, அது ஒரு அப்பாவி, நான் லூசு மாதிரி கத்தோம், லைக்குக்காக என்ன வேணால் பேசுவோம், ஆனால் பாவம் இல்லையா? அவள் எனக்கு பாவம் பார்க்கல, ஆனால் நான் பாவம் பார்க்குறேன். ஷீலா, இது ரொம்ப தப்பு, ஒன்று ரொம்ப அசிங்கமாக போட்டிருக்கான், தயவு செஞ்சு சந்திரன்கிட்ட கேளு, இந்த வீடியோ பாரு, புத்தி வரட்டும் உனக்கு. உன் புருஷன் தானே, 4.5 விட சொல். ஆமாம், நான் அந்த இடத்துல இருந்தால் பட்டு பட்டுன்னு விடுவேன், என்ன தப்பு? ஆனால் சுபாஷ், உன் மேலே இருக்கிற மரியாதையாக போயிடுச்சுடா, பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்களுக்குலாம் இனிமேல் உனக்கு ஃபாலோஸ் நிறைய வரமாட்டாங்க, எல்லாம் திட்டுறவங்க தான் வருவாங்க, தொடப்பட்ட அடிக்கிறதுக்கு தான் வருவாங்க. என்ன பொழப்புடா, ஏண்டா உனக்கும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, இப்படி போய் சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க, பெரியவங்க பார்க்குறாங்க, வயசானவங்க பார்க்குறாங்க, உன்னை பார்த்து கெட்டு போவாதா? என்ன வேலைடா செஞ்சுருக்கே நீ, அப்படியே மனசு பதறுதுடா, பாவம்டா, பெண்கள் பாவம் பொல்லாது, அதான் அந்த சீலா பொண்ணு பாவம் கொட்டிக்கிற பாரு அப்பாப்பா. திமுரு பிடிச்சவங்களுக்கு நிறைய இருக்காதுங்கள, அதை போய் போடும். அதே மாதிரி ஷீலா, லைக்குன்னு
அதுக்காக வந்து மானத்தை விட்டு நீ செய்யாது. நான் என்றைக்குமே லைக் காசுப்பட்டது கிடையாது, இந்த காசுக்கு ஆசைப்பட்டது கிடையாது. நான் கரெக்டாக இருக்கிறேன். இன்ன வரலாம் எல்லாருக்கும் நல்ல அம்மாவாக தான் இருக்கேன். இந்த நிமிஷம் வரலாம் அந்த அமுதா அம்மா தான். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்திரன் வச்ச பேர், அதுக்கப்புறம் என் புள்ள சிவன் வச்ச பேர், நான் அமுதா அம்மா. இன்றைக்கி அந்த பேரை காப்பாற்றியிருக்கேன். இந்த நிமிஷம் வரலாம் இத்தனை மணிக்கு லைவ் போடுறேன்னா கூட என் கணவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போடுறேன். தப்பு இல்லையே, நான் கரெக்டாக பேசுகிறேன், கரெக்டாக இருக்கேன். ஆனால் பெண்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்கடா பாவம். அது அந்த ஷீலா பொண்ணை வந்து சுபாஷ் மரியாதையாக அந்த வீடியோ எடுத்துட்டு ரொம்ப பாவம். நீ பண்ணினதுனால வந்து ஜீர்ணிச்சிக்க முடியல, கஷ்டமாக இருக்கு. பாவம் பாவம் சாபம் கேட்கண்டா, நீ உள்ளே போயிடுவாடா. போஸ்டர் சட்டத்தில் தூக்கி உள்ளே போட்டாங்கன்னு வச்சுக்கோ, வெளியே வரமாட்டேன். உன் தங்கச்சி கட்டி கொடுக்கணும். என்ன அப்பா அம்மா உடம்பு சொல்லாதவங்க, உங்கள் அப்பனுக்கு அறிவு இருக்காதா? அந்த ஆள் மிச்சம் தின்னுட்டு கம்முன்னு இருக்க மூடிக்கிட்டு இருக்க மாட்டாரா? பட்டாணி தின்னுட்டு மூடிட்டு இருக்க மாட்டாரா? இந்த மாதிரிலாம் வீடியோ பிள்ளைக்கு எடுத்து வாயில் கொண்டு வைக்கிறாரு. தூ ஆணுங்கிட்ட குடும்பம் என்னடா குடும்பம் நடத்துகிற நீ? ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு ஒன்றெல்லாம் பார்த்தா. உங்களை மாதிரி ஆளுங்களாக தானே அந்த யூடியூப் மானம் போது மரியாதை போது. யூடியூப்பில் தயவு செஞ்சு சொல்கிறேன், அவனை கொஞ்சம் கவனிங்க. அதே மாதிரி சூர்யா பேசுனா, அவ பேசுனா, இவ பேசுனான்னு அரெஸ்ட் பண்ணிங்க இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த சுபாஷ் மாதிரி ஆளை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள். இவனு ஏதாவது சட்டத்தில் நீங்கள் தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. இல்லைன்னா இருக்கிற பெண்கள் கெட்டு போயிடுவாங்க, குழந்தைங்க கெட்டு போயிடும். பெண்கள் பார்க்குற மாதிரி இல்லை, ஆண்கள் சில சபல புத்திக்காரங்க அவங்ககிட்ட போய் இது நல்லா இருக்குது பாஸ், இது நல்லா இருக்குது தலைவான்றானுங்க. தூ மானுங்கட்டவனுங்களா, தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஒருத்தனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ஆம்பளைக்கு ஆம்பளை, என்ன இது குழப்பம் உங்களுக்கெல்லாம்? வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? சி கேவலமாக இருக்குது எனக்கு. தயவு செஞ்சு ஆம்பளைங்கெல்லாம் மூடிக்கிட்டு ஒழுங்காக பொண்டாடி பிள்ளைய பார்த்துட்டு குடும்பம் நடத்துங்கடா. கடுப்பாக இருக்குங்களா திட்டுறதுக்கு.